30 கிலோ மெத்தஃபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்தவரிடமிருந்து மெத்தஃபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த சிலமன் பிரகாஷ் என்பவரிடமிருந்து இவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பல கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப்பொருள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 30 கிலோ மெத்தஃபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையைச் சேர்ந்த சிலமன் பிரகாஷ் என்பவரிடமிருந்து பறிமுதல் செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட 30 கிலோ மெத்தஃபெட்டமைன் பல கோடி ரூபாய் மதிப்பு எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து சிலமன் பிரகாஷிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொதுகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்தவரிடமிருந்து மெத்தஃபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிலமன் பிரகாஷ் என்பவரிடமிருந்து இவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 30 கிலோ மெத்தஃபெட்டமைன் பல கோடி ரூபாய் மதிப்பு எனவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து சிலமன் பிரகாஷிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்துவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், முழு விவரங்கள். நிச்சயமாக, அதாவது சென்னை செங்கோட்டை புதிய எக்ஸ்பிரஸ் ரயில வந்து பிரகாஷ் என்பவர் சென்னையிலிருந்து மதுரை ரயில் நிலையத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறவராக வந்து டைரக்டர் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் போலீஸ் அவர்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அதாவது 30 கிலோ மெத்தஃபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வருவதாக ரகசிய தகவல் வந்ததை அடுத்து அவர் கரெக்டா அவர் மதுரை வந்து இறங்கிய உடனே ரயில்வே அதிகாரிகள் அவரை கைது செய்து ரயில்வே நிலையத்தில் வந்து தற்போது அவரை விசாரணை செய்து வருகிறார்கள். எங்கிருந்து அந்த போதைப் பொருள் கொண்டு வந்திருக்கிறார், எப்படி அவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது பல்வேறு கோணங்களில் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.